ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஹாபீஸ். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல கலக்கலரா பூத்து குலுங்கிட்டு இருக்கக்கூடிய ரோஜா மலர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உங்க மாடி தோட்டத்திலயும் இந்த மாதிரி நிறைய பூக்கள் பூக்கணும்னா நான் வந்து ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்றேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ரோஸ் வந்து ரீபாட் பண்ணும் போது எங்களுக்கு இறந்து போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து ரோஸ் வந்து ரீபாட் பண்ணி நல்லா கொத்து கொத்தாக பூக்கிற ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க. வாங்க மலர்களை பார்க்கலாமா? இது வந்து ஒரு ஒயிட் கலர் நாட்டு ரோஸுங்க. பாருங்கள் பூக்கள் எவ்வளோ பெருசு பெருசாக பூத்துருக்கு அப்படின்ட்டு. இந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லி பூக்கள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நீங்கள் வந்து டெய்லி உங்களுக்கு பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாட்டு ரோஸ், காஷ்மீரி இல்லை 7 days, பட்டன் ரோஸ், கல்கட்டா ரோஸ் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா டெய்லி உங்களுக்கு வந்து பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரோஸ் வாங்கும் போது செலக்ட் பண்ணி வாங்கணும், இந்த ரோஸ் வந்து ரெகுலராக பூக்கும், இது வந்து ஒன்று ரெண்டு தான் பூக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டா ரோஸ், இதுவுமே வந்து ஒரு ஃப்ளோரிபண்டா வெரைட்டி தாங்க. நமக்கு கொத்து கொத்தா இதுலுமே பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும், நெக்ஸ்ட் டே ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆரஞ்சுல இருக்கும், நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த மாதிரி ஆரஞ்சா மாறி இருக்குங்க. டே பை டே இதோட கலரை வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல் கலர் ரோஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரோஸ். பெங்களூர் ரோஸ் நம்ம கிளைமேட்டுக்கு எப்பவுமே அதிகமாகவே பூக்காதுங்க. ஆனால் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எனக்கு ஒரு 4-5 பூக்களும் ஒரு 2-3 மொட்டுக்களும் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குங்க. இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் கூட நீங்கள் பார்க்கலாம், இதில் பூக்கள் வந்து நிறைஞ்சு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. இப்போ இதுக்கு நடுவில் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. நம்ம ரோஸ் வந்து நடும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஆர்கானிக்காக ரோஸ் வந்து வளர்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க, டிஏபி போட்டால் மட்டும்தான் ரோஸ் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. நர்சரிலையும் டிஏபி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் உரமே கிடையாதுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ரோஸ் நீங்கள் மாற்றி நடும் போது எப்சம் சால்ட் கொஞ்சம் போட்டு நடுங்க. எப்சம் சால்ட்டில் வந்து மெக்னீஷியம் நிறையா இருக்குது. ரோஸ் மாற்றி நடும் போது ஒரு சின்ன ஷாக் வந்து அதுக்கு ஏற்படும். நீங்கள் எப்சம் சால்ட்டை அதில் போட்டுட்டு நடும்போது அந்த ஷாக்லேருந்து அது மீண்டு வந்து ரோஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே வளர்ந்து வர ஆரம்பிக்கும். அடுத்த ரோஸ் பார்க்கலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலருங்க. ஆனால் இங்கே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கலர் வந்து சிங்கிளாக தான் பூத்துருக்குதோ இந்த இதில் பாருங்கள். ஆக்சுவலி ரோஸோட கலர் இது தான், ஆனால் வெயில் அதிகமாக இருந்தாலுமே ரோஸ் எவ்வளோ பெரிய மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இது ஒரு டபுள் கலர், பெங்களூர் வெரைட்டி தாங்க, ஆனாலுமே பூ பெருசாக வச்சுருக்கு, எங்கள் சைடில் மொட்டுகளுமே வச்சுருக்கு. செகண்ட் டிப்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் உங்கள் செடிகளுக்கு மண்புழு உரமோ இல்லை ஆடு மாடோடைய உரமோ ஏதாவது ஒன்று நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு கை நிறையை கொடுத்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ரோஸ் மிக்ஸ் வச்சாதான் ரோஸ் வந்து பூக்கும்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையவே கிடையாதுங்க. இன்னே வரைக்கும் என்னுடைய தோட்டத்தில் நான் ரோஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணதே கிடையாது. அடுத்த பூக்களை பார்க்கலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஷேட் தாங்க. பூத்து முடிய போது இது கடைசி ஸ்டேஜில் இருக்குது, ஒரு ஒயிட் அண்ட் பிங்க் கலந்த மாதிரி பூ. இது இதுவுமே ஒரு பெரிய ரோஸும் இல்லை பட்டன் ரோஸும் கிடையாது, ஒரு மீடியமான சைஸில் பூத்துக்கிட்டே இருக்குங்க. இதோட நேம் எனக்கு தெரியல. அடுத்த டிப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரோஸில் வந்து பூச்சி தாக்குதல் இருக்குது, அதனால் செடி வந்து இறந்து போயிடுதுன்னு சொல்கிறீங்க. இந்த ரோஸ்லுமே வந்து பாருங்கள் நிறைய பூச்சி தாக்குதல் தான் இருக்கும். அடுத்து பாருங்களேன், நான் அதை வந்து கட் பண்ணி விட்டு துளிர் வந்த செடிங்க. நம்ம எந்த இடத்துல பூச்சி தாக்குதல் இருக்கோ அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு சாஃபோ இல்லைனா மஞ்சள் பொடியோ லைட்டாக நீங்கள் வச்சுட்டு வேப்பெண்ணெய் கரைசல் இல்லை வாழைப்பழ கரைசல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெளிச்சு விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா பூக்கள் எடுத்து உங்களை மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும், செடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் டைகர் ரோஸ்னு சொல்லலாம், பட்டன் ரோஸ் தாங்க. இந்த நான் இப்போ தான் ரீசெண்டாக பல்லாவரத்துலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணி விட்டுட்டு புதுசாக வந்த பூக்கள் தாங்க இது. அதே மாதிரி இதை மொட்டுக்கல்லும் பாருங்கள், இங்கே ஒரு முட்டு இருக்கு பாருங்க, இதோ ஒரு முட்டு இருக்கு. இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4,
5, 6, 7, 8, 9, 10 பத்து மொட்டுக்கள் வச்சிருக்குங்க. இந்த செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பல்லாவரத்துலேருந்து வாங்கி ஒரு 1 மந்த் ஆகுது. பூக்கள் எல்லாமே கட் பண்ணிவிட்டு செடிகளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் 10 மொட்டுக்கள் இட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அரிசி கழுவுறோம், பருப்பு உளுந்து இதெல்லாம் கழுவுறோம் இல்லையா, அந்த தண்ணிகளை ஒரு பக்கெட்டில் சேர்த்து வச்சு ஒரு 2 நாள் 3 நாள் புளிக்க வச்சு செடிங்களுக்கு ஒரு கப் அளவுக்கு ஊற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா செடி நல்லா வளரும். பூக்களோட கலர் வந்து குறையவே குறையாதுங்க. பூக்கள் கலர் நல்லா டார்க்காக உங்களுக்கு வரும். இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பெங்களூர் வெரைட்டி தாங்க. இதுவுமே பூச்சி தாக்குதலாக இருக்குன்னு நான் கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஒரே கிளையில 3 மொட்டுகள் வந்திருக்கு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அடுத்து இங்கே 1 மொட்டு இருக்கு பாருங்கள். அப்புறம் இங்கே நிறைய துளிர்கள் வருது பாருங்கள். நான் வந்து லாஸ்ட் வீடியோலே போட்டிருக்கேங்க, 0 பட்ஜெட் செலவில் நம்ம வீட்டில் கிச்சன் வேஸ்ட்லேருந்து எப்படி செடிகளுக்கு இயற்கையாக உரம் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு போன வீடியோ தாங்க போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையுமே போய் பாருங்கள். 1 பைசா கூட செலவில்லாமல் நம்ம வீட்டிலே தயாரித்து நம்ம செடிகளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பன்னீர் ரோஸ்ங்க. நிறைய பேரும் சொல்கிறீங்க இந்த ரோஸ் எங்களுக்கு வரமாட்டேங்குது, பூக்க மாட்டேங்குது சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த ரோஸ் தாங்க வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இந்த ரோஸ் நம்ம அப்படியே சாப்பிட்லாம், குல்கண்டு தயாரிக்கலாம், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ரோஸ் வாட்டர் தயாரிக்கலாம், எல்லாமே இந்த பூக்கள் இருந்து தாங்க செய்கிறாங்க. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேர் தாங்க வேணும். செடி வந்து நிறைய கொடி மாதிரி வளர்ந்து போயிட்டே இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணி விட்டு வளர்க்கணும். அதே மாதிரி இதில் வந்து ஆண் கிளைன்னு சொல்லிட்டு 7 இலை உள்ள கிளை வரும். அதை நீங்கள் பார்த்து கட் பண்ணிடணும். அப்புறம் மற்ற செடிகளுக்கு நம்ம கொடுக்குற அதே கேர் தாங்க. 15 டேஸ் ஒன்ஸ் வந்து வேர்மி கம்போஸ்டோ அரிசி கழுவின தண்ணி இதே தாங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், செடி வந்து உங்களுக்கு சூப்பராக பூ பூக்கும். இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் ரெட் கலர் ரோஸுங்க. கேமராக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது, ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிளட் ரெட் கலர். இதோ இங்கே ஒன்று பூத்துருக்கு பாருங்களேன். இந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 8-9 மொட்டுகளாவது இருக்குங்க. இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்போதைக்கு 9 மொட்டுகள் இருக்குங்க. இப்படி பார்க்கும்போது நமக்கு டெய்லியில் வந்து பூக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது 7 டேஸ் ரோஸுங்க. இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் அண்ட் பிங்க் ஷேடில் தான் இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி வாரத்தில் 7 நாளுமே பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால தான் இந்த பேர் 7 டேஸ் ரோஸ் சொல்லுவாங்க. நான் வாங்கிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு தாய் செடி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அதனால இப்போ வந்து ஸ்டெம் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணி விட்டதுனால நிறைய துளிர்கள் வந்து இப்போதைக்கு 1 பூக்கள் தான் இருக்குது. இன்னும் போக போக நிறைய பூக்கள் எடுக்கும். இந்த வீடியோ முழுக்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகான மலர்களை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ, பாய் பாய்.